ஹாய்ல மக்களே, நீங்க வந்திருக்கிறது ஜில் ஜோன். இன்னைக்கு வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ஃப்ரீ ஃபயர் விளையாட வந்திருக்கோம். ரொம்ப நாளா நம்ம ஃப்ரீ ஃபயர் விளையாடாம இருந்தோம். நீங்க கேக்குறது எனக்கு புரியுது, ஏன்டா இவ்வளோ நாளா கேம் விளையாடாம பேன் ஆனதுக்கு அப்புறம் வந்து விளையாடுறியடா, யாரா நீ அப்படிலாம் நீங்க நினைப்பீங்க. நான் என்ன சொல்கிறது, சரி விடுங்க, பேன் ஆனதில் எனக்கும் வருத்தம் தான். ஆனால் நான் பார்த்தீங்கன்னா பேன் ஆனதுக்கு அப்புறம் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் இடத்துக்கு விளையாடிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குற கேம் பிளேயெல்லாம் பேன் ஆகிறது முன்னாடி கொஞ்சம் விளையாடினேன். அது அப்புறம் லாஸ்ட்டில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் விளையாடியிருப்பேன். சரி, மீதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். அங்கே உள்ள ஒருத்தருக்கான், அவனுக்கு தெரியாமல் போயிட்டு பொட்டுன்னு ஒரு அடியாக போட்டு அவ்வளோதான் படுத்துட்டான். இப்போ அவன் கதையை முடிச்சுட்டு இன்டர்வோ போட்டு வீடியோக்குள்ளே போயிட்டு எவ்வளோ பேசணுமோ அவ்வளோ பேசிக்கலாம், வாங்க போகலாம். சரி, இப்போதான் ஒருத்தனை முடிச்சான், அவனோட டீம்மேட்லாம் எவ்வளோ வரான்னு பார்க்கலன்னு ஓடி வந்தான். அந்த பக்கம் ஒருத்தன் என்ன தேடி ஓடி வரான், தம்பி நான் இங்கே தான் இருக்கேன், எங்கப்பா எகிரி குச்சி பார்த்துட்டு வரேன். ஓகே, அவன் கதையை முடிச்சிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் முடிஞ்சிச்சா, இன்னும் 18 நிமிஷம் வீடியோ இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரீ ஃபயர் வீடியோ போடுறோமா, அதனால 19 நிமிஷம் வீடியோ போடலாம் அப்படி சொல்லி இன்றைக்கி 19 நிமிஷம் வீடியோ போடுறேன். ஸோ கடைசி வரைக்கும் பார்ப்பீங்க. நம்பர் யாராவன் பேசிட்டு இருந்தது எனக்கு தூக்கா வரீங்க, அடா பிக்கல் பையில கொஞ்சம் கூட நம்ம கதையை முடிச்சிருப்பான். ஓகே, 3 பேரை போட தள்ளிட்டோம். இன்னும் அவன் ஸ்குவாடில் எப்படி ஒருத்தன் தான் இருப்பான். அந்த ஒருத்தன் எங்கே இருக்கான், எப்படி இருக்கான், என்ன பண்ணுவான்னு கூட நமக்கு தெரியல. ஆனால் அவன் வரவன் நான் வெயிட் பண்ணி பார்த்தேன், ஆனால் யாரும் வரல. சரி, அதுக்கப்புறம் நம்ம பொச்சினாக்கு பக்கம் வந்தோம். நான் ஜிப்லைனில் போயிட்டு இருக்கும்போது பயபலியை பார்த்துட்டேன். சரி, எஸ்விடி இருந்துச்சு, அதை வச்சு போட்டு பொழந்துடலாம் சொல்லிட்டு போட்டு பொழந்துட்டேன். அவனுக்கு எங்கே இருக்கன்னு கூட தெரியலன்னு நினைக்கிறேன். செத்து போயிட்டான் பாவம். ஓகே, கீழே இறங்கி போய் பார்க்கலாம், அவனோட டீம்மேட்ஸ் யாரும் வராங்களான்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம்னு பார்த்தா அந்த பக்கம் சண்டை போட்டுருக்கானுங்க. ஓ, நம்ம கொஞ்சம் உஷாராக இருந்தடிக்கணும். நம்ம ஓசியில் ஒன்று, ஐயோ, ஓசி கில் லெஜண்டிஸ் பேக்குங்க பார்த்தீங்களா, 2 கில்லு ஓசி கில்லு அசால்ட்டாக கண்டுமிக்கிற நேரத்தில் 2 கில்ல ஓசி கில்லு தூக்கிட்டேன். சரி, இன்னைக்கு வீடியோ நம்ம மொத்தம் எத்தனை ஓசிகள் பண்ண போகிறேன்னு தெரியல, கவுண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே ஒருத்தன் வந்துட்டான், அவனை அடிச்சிரும், அடிச்சு முடிச்சிட்டேன். நல்ல வேலை எனக்கு லைட்டாக ஹெட்ஷாட் அடிச்சிட்டான். இன்னும் கொஞ்சம் விட்டு இருந்தால் என் தலையை சதர விட்டுருவான் போல. ஓகே, அவனை கில் பண்ணிவிட்டு லூட் அடிக்கிறான்னு பார்த்தா அந்த பக்கம் ஒருத்தன் வந்துட்டான். சரி, அவனே முடிச்சலாம்னு பார்த்தா கொஞ்சம் டேமேஜ் கொடுத்துட்டான். ஓ மை காட், பிடி அடிச்சிட்டானே. நம்ம ஃபஸ்ட்டு மெடிக்கிட் போட்டுக்கோம். ஆஹா, இவன் சந்தில் வந்து அடிச்சாலும் அடிச்சிருவான். நம்ம பொறுமையாக எங்கள் கவர் எடுத்து நின்றுட்டு மெடிக்கிட்டா போட்டுட்டு போய் அடிப்போம். என்ன அவன் ஒன்றும் வரல, உருளை போய் பதுங்கிட்டானோ. இதுக்கு நம்ம எதுவும் செக் பண்ணி பார்ப்போம். எங்கே உட்காந்துட்டுருக்கான்னு தெரியல. சார், என்ன சார் ஓரமாக போய் உட்காந்துட்ருக்கீங்க? ஓகே, அவன் டீமும் முடிஞ்சு, யார் பேத்த புள்ளியோ அடி வாங்கக்கூடாதுன்னு ஒரு ஓரமாக உட்காந்துட்டு இருந்தான். என் கண்ணை வந்து மாட்டிக்கிட்டான். இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் எனக்கு தான் தேடி தேடி வரானுங்க. சரி, அவங்க அதையும் முடிச்சுட்டு இங்கே ஒருத்தருக்கான், இவங்க அதையும் முடியல வந்தா அவன் கவர் எடுத்து நின்றுருக்கான். நான் வந்ததே தெரியல போகிறேன். சார் சர்ப்ரைஸ், சார் சர்ப்ரைஸ், செத்து போங்க சார். ஓகே, வெற்றிகரமாக நாக் பண்ணிட்டோம். இவனோட டீம்மேட் எவனோ இருக்கானான்னு பார்த்தேன், எவனுமே இல்லை. சரி, இவன் கதையை முடிச்சுட்டு இவன் லூட்டெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போக வேண்டியது தான். லூட்டெல்லாம் பொறுமையாக பொறுக்கிப்போம். எல்லா லூட்டும் நமக்கு தான். யாரும் அவன் மேலே ஸ்கைல விடுறான், தம்பி கையில் மாட்டேன்னா அவ்வளோதான். ஓகே, மேலே எகிரி குதிக்கிறாயா, சத்தானா இன்னைக்கு, என்னடா அது எம்பி பைல் இவ்வளோ டேமேஜ் தான் போகுது. ஐயோ, க்ளோலெல்லாம் போடுறேடா, ஏன்டா அது மாதிரிலாம் பண்ணுறீங்க. சரி, நாம் என்ன பண்ணுறது, இதெல்லாம் நம்ம தலையில் இல்லை, நம்ம ரொம்ப நாள் கழிச்சு விளையாட அப்படி தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நான் கையில் வச்சுருந்தது வெறும் எம்பி வைவ், டேமேஜ் ரொம்ப கம்மியாக கொடுத்துச்சா, அதனால் எம்பி வைவ் எக்ஸ் மாறிட்டேன். மேலே எவ்வளோ இருக்கிற மாதிரி இருக்க கிரேட்டை தூக்கி போட்டால் டேமேஜ் ஆயிடுச்சு, 34 போயிடுச்சு. சரி, இதுக்கெல்லாம் நம்ம மேலே ஏறணும், நம்மளை மேலே ஏறும் போதே போட்டு தள்ளிடுவானுங்க. நம்ம கொஞ்சம் உஷாராக இருப்போம்னு பார்த்தா நம்ம தலைவர் லேண்ட்மேல் அடி வாங்கிட்டு ஓடி வராரு. ப்ரோ என்ன ப்ரோ நீங்கள் இப்படிலாம் அடி வாங்கிட்டு, என்ன நாகாய் கிடக்கிறாரு, ஐயோ எந்த பக்கம் அடிக்கிறானுங்கன்னே தெரியல, இவர் எந்த பக்கம் அடிக்கிறாருன்னே சொல்லாம அவர் பாடு நாகாய் கிடந்த நான் என்ன சொல்கிறது. சரி விடுங்க, நம்ம இப்போ பொறுமையாக இருப்போம், பொறுமையாக இருந்து மேட்சை வின் பண்ண முடியாதுன்னு பார்க்கலாம். நான் என்ன நினச்சேன்னா, மேலே ஒருத்தனப்பான் போய் ஈஸியாக முடிச்சிடலாம் நினச்சேன். மேலே ஆனால் 2-3 பேர் இருக்கிற மாதிரி இருக்குது. மேலே ஏறணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கதையை முடிச்சுட்டு அவனுக்கு ஜாலியாக உட்காந்துட்டு இருப்பானுங்க. மேலே பாம்பை கறி இருக்கான் போல், கிரனேட்டாக போட்டுட்ருக்கான். உனக்கு எங்கிட்ட 2 கிரனேட் இருக்குது, எங்கள் கையில் மட்டும் போட்டு பிறந்துடுவேன். எவனை ஜீப்பில் வந்து இறங்கினா அவன் ஆளே காணும். சரி, இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம 4வது பிளேயர் வந்து செத்து போயிருக்காரு, அவரை போய் ரிவைவ் பண்ணலாம் அப்படின்ட்டு நானும் ஓட ஆரம்பித்தேன். சரி, கடைசியாக போய் ரிவைவ் பண்ணுற போது தான் தெரியுது, மீதி இருந்த 2 பேரும் செத்து போயிட்டாங்க. மொத்தம் 3 பேரையும் நான் தான் ரிவைவ் பண்ணணும். ஓ மை கருப்பசாமி. ஓகே, நம்ம ரிவைவ் பண்ணிவிட்டு கிளாக் டவர் பக்கம் வரலான்னு வந்துட்டுருக்கேன். அதுக்குள்ளே எல்லாம் சாக ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறது, இவனுக்கு நான் வந்ததே தெரியல போல். எனக்கு ஒரு சிரிப்பு தாங்க வருது, நிறைய பேர் என்னென்னா நான் வர்றதே தெரியாமல் வந்து என்கிட்ட அடி வாங்கிக்கிறானுங்க. என்ன பண்ணுறது, ஒரு கோமாளி வேறு பின்னாடி நடிக்கிறேன், ஜோன் வேறு போதுரா, இருங்கண்ணா கொஞ்சம் நேரம், என்னை அட்டாக் பண்ணாதீங்கண்ணா, ப்ளீஸ்ரா விட்டுருங்கண்ணா, நான் மட்டும் இருக்கேன்னா, என் டீமில் 2வது பிளேயருக்கு ஹெல்த் ரொம்ப கம்மியாக இருக்கடா, விட்டுருங்கண்ணா என்னைய. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஊக்காங்க வச்சுட்டுருங்க இல்லையா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்கைலர் மாறிடுவேன். ஏன்னா அது நான் அப்புறம் சொல்கிறேன், ஒருத்தன் என்னை ஸ்கைலர் போட்டு முடிச்சிருவான், அது நீங்களே பாருங்கள், செம்ம காண்டாயிரும். அது மாட்டினா நான் பம்பர் கட்ட மாட்டேன், போட தள்ளுறேன், ஒரு 2 அடி அடித்தா எலிமினேட் ஆகிட்டா அதுக்குள்ளே. சரி, எவனா கிளாக் டவுல இருந்து அடிச்சாலும் அடிப்பான்னு சொல்லி வந்துட்டே இருக்கேன். மேலே ஒரு 4 அடிட்டா என்ன அடிச்சுட்டாங்க. சரி, இவன் தான் ஸ்கைலர் போட்டு கடுப்பிட்டான். சரி, பாதி எழுத்து வச்சு நான் தலையை சதுர விட்றான் பாடுறா அப்படின்னு ட்ரை பண்ண மொத்த அடியும் எங்களோட மேலே விழிஞ்சு, அவன் மேலே அடியே விழுதான், அவன் எகிரி அடித்தான், என் கதையாக முடிச்சுட்டான். ஸோ சார்,
வேறு வழியே இல்லை, என்னோடய மேட்ச் முடிய போது ஓகே இவனும் கரெக்டாக செத்து போயிட்டாங்க. 10 கில் பண்ணியிருந்தீங்க ஆனால் எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு, போயா எடுக்க முடியல. சரி இந்த மேட்சை எடுக்க முடியாதான்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் மறுபடியும் பீக்கில் தான் இறங்கியிருக்கேன், ஒரு வெள்ளை தோக்கா பயங்கரமாக ஓடிட்டு இருக்கான், கண்ணே எடுக்கல போல. சார் என்ன சார் ஓடிட்டே இருக்கீங்க, இந்த மாதிரிலாம் ஓடக்கூடாது சார், ஓடக்கூடாது. சரி இவனை கில்லே எடுத்துருவோம், இவனோட டீம்மேட்ஸ்லாம் வருவாங்க எப்படியும், எல்லாம் பக்கம் இறங்கியிருந்தானுங்க. எவனும் வர மாதிரி இருக்கு, வண்டாயா செத்தாடா, வெள்ளை சொக்காவை காப்பாற்று, இந்த சிவப்பு சொக்கா வந்துச்சு, அந்த சிவப்பு சொக்காவை இந்த கருப்பு சொக்கா போட்டு தள்ளிடுச்சுடா. இன்னும் எத்தனை சொக்கா இருக்குன்னு தெரியல, அந்த பக்கம் வேறு நம்ம டீம்மேட்டை நாக் பண்ணி வச்சிருக்கானுங்க. ஃபஸ்ட்டு இவன் கில்லை முடிச்சிருவோம், ஏன்னா திடீர்னு வந்து என்ன போட்டு தள்ளிட்டான்னு வச்சுங்களேன், அந்த கில்லு வேஸ்ட்டாக போயிடும். அதனால தான் ஃபஸ்ட்டு இது பண்ணிட்டேன். சரி என்கிட்ட கிரனேட் இருக்குது, கூப்பி கரெக்டாக போட்டால் செத்துருவான்னு நினச்சேன். டே அவன் அங்கேயில நான் என்னென்ன பக்கம் இருக்காண்டானா, சரி ஈரான் வந்து ரிவைவ் பண்ணுறான்னு பார்த்தா இங்கே இருக்கான். ஏ பாப்பா அய்யோ, அந்த லாங்கில் இருக்கணும் ஹெட்ஷாட் விழுந்துச்சு, கொஞ்சம் நல்லா அடிச்சிருந்தா செத்தியாக போயிருப்பான், ஜஸ்ட்டு மிஸ்ஸு. சரி விடுங்க, நம்ம பொறுமையாக ரிவைவ் பண்ணுவோம், ஒரே ஒரு குளோவில் தான் இருக்குது, ரிவைவ் பண்ணிடுவோம். ஓகே ரிவைவ் பண்ணிகிட்டே இருக்கேன், ஐயோ ஷாட்கன்லாம் எடுத்துட்டு வரானே, டே இருங்கடா இவன் வேறு இந்த பக்கம் அடிக்கிறான், ஐயா ஐயோ. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலங்க, என் கில்லெல்லாம் ஓசியில் எடுத்துகிட்டு போயிட்டானுங்க, என்னோடய டீம்மேட்டும் சாகடிச்சிட்டானுங்க, என்னையும் சாகடிச்சிட்டானுங்க. இவர் ஒருத்தர் மட்டும் தான் இருக்கார் ப்ரோ, எப்படியாவது போய் என்னை காப்பாற்றிரு ப்ரோன்னு சொன்னேன், ஒரு வாரமாக வந்து என்னை காப்பாற்றி விட்டார், ரொம்ப நன்றிப்பா. சரி அதுக்கப்புறம் காலையில் ஏறி ஊர் சுற்றிட்டு வந்தோம். சரி எல்லாம் வாங்கடா, என்னடா இன்னும் கூட லூட் அடிச்சுட்டே இருக்கீங்க, இந்த வார நீங்கள் இருக்காங்க பாருங்கள். சரி ஆனால் லூட்டு பொறுக்கி லூட்டு பொறுக்கிட்டே தான் இருப்போம். ஐயோ ப்ரோ எனிமி ப்ரோ, ப்ரோ ஸ்குவாடோட வந்துட்டானுங்க ப்ரோ, ஓடி வா ப்ரோ போயிடலாம், என்கிட்ட வெஸ்ட்டு 3 இருக்குது, சரி நின்று அடிக்கலாம் ப்ரோ அப்படின்னு பார்த்தா ரெண்டு மூணு பேர் வந்துட்டானுங்க. சரி நம்ம கவர் எடுத்து அடிப்போம், இங்கே பாருங்களேன் ஒரு கோமாளி, ஏன்டா இங்கே தான் நிற்கிறோன்னு தெரியலாம். ஐயோயோ இன்னும் இந்த குரோனாலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, முடியும் அவன் கதையை எவனோ ஓசியில் எடுத்தாலும் எடுத்துருவான், பஸ் முடிச்சிருவான். ஐயோ வரானே வரானே, டேய் மாவனே ஆம் ஓசியில் நாம் தூக்கிட்டுமா, சரி பீஸ்ட் ப்ரோ பயமாக திட்டிருக்காரு ப்ரோ, என் ப்ரோ என் கில்லெல்லாம் எடுக்கிறீங்க, இதுக்குன்னே வரையா ப்ரோ நீ அவங்களாம் கேட்டிருந்தாரு, நான் காதலே போட்டுக்கல, மைக் அப்புன்ட்டு எப்படி அமைதியாக இருப்போம் அதே மாதிரி அமைதியான்ட்டேன். சரி டே வர ஜிப்பில் தப்பிச்சு போகிறானா, அடே 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 இருங்கடா இருங்கடா, ஐயா அவனை சுடுங்களேன், யாராவது அவனை சுடுங்களேன். ஐயோ நம்மகிட்ட கண்ணு இருக்கல, நம்மளும் சொல்லலாம்ல, ஓகே ஃபஸ்ட்டே சுட்டுருந்தா கில் எடுத்துருக்கலாம் போல, எஸ்கேப் போயிட்டான், இப்போ நம்ம அதில் போனோம்னா நம்ம கதையாக முடிச்சிருவான், அதனால் பொறுமையாக இருப்போம். அந்த பிரிட்ஜு கீழே வந்துட்டோம், அதுக்கப்புறம் இங்கே எவனோ ஒருத்தன் பதுங்கியிருக்கிறான், சரி ஸ்கைலர் போட்டு அட்டா போட்டு போனதுக்கட்டா, எப்படி இதுக்கு தான் நான் ஸ்கைலர் எடுத்துகிட்டு வந்தேன், ஆனால் கில்லு எனக்கு வர வேண்டியதில்லை, அது வேறு ஒருத்தன் டேமேஜ் கொடுத்து வச்சுருந்தான், அவங்களாம் நாட்டியாக போட்டேன். இங்கே ரெண்டு பேர் இப்போ இறங்குறானுங்க, அவனுங்கிட்ட கன் இருக்காது, நம்ம பொறுமையாக போனோம்னா ரெண்டு பேரும் கில் எடுத்துடலாம். இங்கே ஒருத்தர் இருக்கான் ஃபஸ்ட்டு இவனை போட்டு தள்ளிட்டு அவனை போய் போட்டு தரலாம், எங்களை அவன் ஓ இவனும் அவங்கள தேடி தான் போகிறாரா சாரு, எங்கள் சார் வரீங்க இருங்க சார், நான் போய் பார்த்துக்குறேன் அந்த ரெண்டு பேரையும், கம்மிங்களா நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, அண்ணன் வரேன் ரெண்டு பேரும் கில் பண்ணுறேன், ஓகேவா பயப்படாமல் இருங்க, ஓகேவா ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட வந்து லூட்டெல்லாம் எடுத்துப்போம், ஓகே லூட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த வீட்டுக்குலாம் இருக்கான், ஓகே சுடுறான் அவன் தான், ஆனால் அவங்ககிட்ட ஆமாம் இருக்காது, எப்படியோ பறந்து வந்து சுட்டுறா அப்படின்னு சொல்லி சுட்டேன், ஓகே ஏற்கனவே டேமேஜ் கொடுத்துருக்காங்க யாரோ, பட்டு கில்லாம் எடுத்துட்டேன், நோரத்தை கூட இங்கே இருப்பான், ரெண்டு பேர் இறங்கினாங்க எனக்கு நல்லாவே தெரியும், இந்த அங்கே இருக்கு பாப்பா பாப்பா செத்து போயிட்டியே பாப்பா செத்துப்போ. சரி தேடி தேடி ஒன்றும் அடிக்கலாம்னு பார்த்தா கடைசியாக ஒரே ஒருத்தன் தான் இருந்தான், அவன் எங்கே இருக்கான்னு தேடத்துக்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் அவன் பிரிட்ஜ் மேலே இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். ஏங்க இவன் யாருன்னு தெரியுதா, ஜிப்லைனில் அடி வாங்கிட்டு தப்பிச்சு ஓடனானே அவன் தான் அவன், அவன் அப்போவே முடிச்சுட்டு தான் நாரே எங்களுக்கு பூயா கிடச்சிருக்கோம், ஏன் தப்பு தான் அவனை உசுராட விட்டது, இப்போ கூட ஒன்றும் உன்னை அடித்து பொழந்து கட்டிட்டு நான் பூயா எடுக்கிறேன்டா அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள என் டீம்மேட் யாரோ ஒருத்தர் படுத்துட்டாரு, எங்கே படுத்தாருனே தெரியல, அதுக்குள்ளே கில்லே ஆகிட்டாங்க. சாரி ப்ரோ நீங்கள் எங்கே செத்தீங்கன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது, என் பின்னாடி தான் செத்துருக்கீங்க, நான் தான் கவனிக்கல. ரைட் வீடு இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஆ மாட்டேண்ணா மாட்டேண்ணா மாட்டேண்ணா, அச்சோ அச்சோ வெஸ்ட் வச்சிருப்போம் போல், கொஞ்சம் கொஞ்சமாக தான் இழுத்து போகுது, போய் மெடிக்கிட் போட்டுக்கோனே, சரி எவ்வளோ நேரம் தப்பிக்கிறானா பார்ப்போம். ஆஹா இவனை பாருங்க கொஞ்சம் உஷாராக இருந்து இந்த பக்கம் வந்து அடிப்பு சொல்கிறான், பெரிய வெத்தக்காரனாக தான் இருப்போம் போல, ஓகே அத்தி கிரனைட் வச்சுனா குளோவாலு, நான் கரெக்டாக தானே குளோவில் போட்டேன், அப்புறம் எப்படி நாக்கானே, ஏன்னா காப்பாற்றுறா என்னை காப்பாற்றுறான்னு கத்தனேன் கதறினேன், ஒருத்தனை மதிக்க மாட்டேன்றான், சரி ப்ளூ ஓடி வந்தான், எப்படி இவனுக்காக கொஞ்சம் மனசு இருக்கே வந்து காப்பாற்றுறான்னு சொன்னால் அவனுக்கு தர்மட்டி விழுந்துருச்சு, டேய் உன்னை நம்பி வந்ததுக்கு பார்த்தேன் அடி வாங்க வைக்கிறேன் அப்படின்னா, சரி விடு நான் என்ன பண்ணுறது, அதுக்குள்ளே அவங்களே அடித்து போய் எடுத்துறானுங்க, நான் அதாரி போயா என்கிட்ட செத்துருந்தா கொஞ்சம் இதாக இருக்கும், 10 கிலோ என்ன பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன், எத்தனை கிலோ வந்திருக்கு, 8 தானா, சரி விடுங்க பார்த்துப்போம். போன வாட்டி 10 கில் பண்ணியிருந்தோம், அதுக்கு போயா வரல, 8 கில் பண்ணதுக்கு போயா வந்திருக்கு, பரவாயில்ல தான். சரி இப்போ வந்து கிளாக் டவுனில் இறங்கியிருக்கோம், எத்தனை நாளைக்கு தான் நம்ம பீக்கில் இறங்குறது, இங்கே பாருங்கள் குதிரை ஒத்த வரங்கிறான்,
ஓகே அந்த குதிரை வந்தவனை ஹெட்ஷாட் போட்டு படுக்க வச்சாச்சு. ஓகே பவுண்டரி டோக்கன் ரெடியாக இருக்கேன், நம்ம போய் பவுண்டரி டோக்கில் இருக்கிற லூட்லாம் பொறுமையாக பொறுக்கிப்போம். ஓகே என்ன அடி வாங்குறானுங்கனே தெரியல, எந்த ஏரியாவுக்கு போனாலும் அடி வாங்குறானுங்க. என்னடா அடியே ரெண்டு பேரும் காலி ஆகிட்டாங்க, நானும் பீஸ்ட் மட்டும் தான் இருக்கோம். எப்படியாவது இப்போ வந்து பொறுமையாக இருந்து லூட் அடிச்சுட்டு எல்லாரையும் ரிவைவ் பண்ணுறதுக்காக போனோம். இப்போ நாங்கள் ஃபேக்ட்ரி பக்கம் வந்தோம், மேலே ஒருத்தர் இருக்கேன் பீஸ்ட் பார்க்கல போல, நம்ம அமைதியாக போய் கில் எடுத்துடணும். அவர் ப்ரோ இங்கே யாரும் எனிமி இருக்கிற மாதிரி இருக்குது ப்ரோ, லூட்லாம் கம்மியாக இருக்குது அப்படின்னாரு. ஆமாம் ப்ரோ இருக்காரு ப்ரோ இருக்காரு ப்ரோ அப்படின்னு சொல்லி கரெக்டாக போட்டுட்டேன். என்ன ப்ரோ பார்த்தியா ப்ரோ, எனக்கு எனிமி இருக்கிறதே சொல்லலை, யானெல்லாம் ஏன் மாத்திர ப்ரோ நீ ஆனால் அப்படின்னாரு. அதுக்கு நான் என்ன சொன்னேன்னா, இல்லை ப்ரோ நீங்கள் வந்து அடிக்கும்போது திடீர்னு உங்களை அடிச்சுட்டு அவங்க வெஸ்ட்டெல்லாம் போயிடும் அப்படின்னேன். இனி அதுக்கு எங்கள் அப்பா ஃபோன் பண்ணாருன்னு சொல்லியா, சரி அட்டன் பண்ணி பேச ஒன்று பேசினேன். ஏ எங்கடா போய் ஊர் சுற்றி இருக்கிற, வீட்டில் ஆளாக காணும், இது நான் புது புழக்கம் நாளைக்கு எக்ஸாம் வச்சுட்டு நீ பாட்டு ஊர் சுற்றிட்டு இருக்கேன், இதுக்கடா உனக்கு ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறேன் நான். ஐயோ தகப்பா நான் ஊர்லாம் சொத்தல தகப்பா, ஃபோனில் படிச்சுட்டு இருக்கேன் தகப்பா அப்படின்னு அப்பட்டாம ஒரு பொய்ய சொல்லிட்டு கேம் விளையாடிட்டு இருந்தேன். சரி அதுக்கப்புறம் சரி சோத்தத்துட்டு படுறான் அப்படின்னாரு. ஓகே என்ன பாசம், நான் கூட கட் பண்ணிட்டாரு நினைச்சு, டே வண்டானா வண்டானா கத்திட்டேன். என்னது வண்டா வண்டானா, டேய் கேம் விளையாட்டிட்டு இருக்கியா, ஏன்னா படிக்கிறேன்னா ஏமாத்துற அப்படின்னு சொல்லிட்டு ரூம்ல வந்து திட்டிட்டு போயிட்டாரு. சரி விடுங்க, இப்போ நம்ம ஃபைட்டில் இருக்கோம், ஃபைட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். எவனவன் சரியான வண்டி அடிச்சுட்டான், டேய் எவனா வந்தீங்க போட்டு புலந்துடுவோம், உஷாரா இருக்கடா. ஐயோ ஐயோ யாரா அவன் கல் சந்திலிருந்து அடிக்கிறான், நம்மளை காப்பாற்ற ஒரு பையன் வரானா பாரு, ஃபுல்லாக வந்து லூட் அடிச்சுட்டு வரானுங்க. அதுக்கப்புறம் மிச்சம் மிச்சம் இருந்த மட்டும் நான் எடுத்தேன். இந்த வார்னிங் இருக்கான் பாரு, ஒரு லூட்டை விட்டு வைக்க மாட்டேன்றான், எல்லா லூட்டும் லூட் அடிக்கிறான்டா. ரைட்டு ஓகே இந்த இடத்துல ஒருத்தருக்கான், ஆஹா கிரனேட் போட்டு கொள்ள பார்க்குறா இனி ஏண்டா, நான் பாட்டுக்கு சும்மா தானா நின்றுருந்தேன், குக் பண்ணி போட்டு தான் செத்து போயிருப்பேங்க. இவனை சும்மா ஓட்டா தப்பு, நம்மகிட்ட அஞ்சு கிரனேட் இருக்குது, அதை போட்டு சாவு அடிப்பேன் எங்கடா அது, உன்னை சும்மா ஓட்டா எனக்கு தான்டா பாவம். ஐயா ஐயோ நான் போட்ட கிரனேட்டில் நானே மாட்டிக்கிட்டேன். சரி அதுக்கப்புறம் இவர் வந்து ரிவைவ் பண்ண, இவர் எப்போ நாக்காகிறாருன்னே தெரிய மாட்டேன். ஐயோ யாரும் ஸ்கைலர் போட்டு அடிக்க பார்க்குறான், ஏன்னா இருக்கிறவங்களாம் ஸ்கைலர் தூக்கிட்டு வந்தால் மனசை எப்படா கோல் போட்டு விளாட்றது. ஓகே உள்ளே போயிட்டு நம்ம ரெண்டு டீம் மட்டும் செத்து போயிட்டாங்க, இவங்களை காப்பாற்ற முடியல. ஸோ சார் நம்ம போயிட்டு லெஃப்ட் சைடில் நிற்போம் எதுக்கும், ஏன்னா எவனை சுற்றிட்டு வந்து அடித்தாலும் அடிச்சிருவோம். இங்கே நின்றுட்டு பொறுமையாக பார்ப்போம் எவனா வரானா, எவனை வர யாரா ஏறி வரான். சார் நாங்களாம் உங்களுக்கு கூட உசார் சார், ஏன்னா கடைசி ஒரு ஆளாடா நீ, ஒரு ஆள் எங்களை அடிக்கிறதுக்காக எவ்வளோ வேகமாக ஓடி வரையா. சரி இவன் ஏன்டா புதுசாக வந்திருக்கான், இப்போ தான் இறங்கியிருக்கான் போல, பாவம் நான் இருக்கிறது தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டியேடா, என்னடா இந்த ஓட்டம் ஓடுறேன், அடிக்கிற அடி ஒன்று கூட போட மாட்டேங்க அவன் மேலே. சரி அவனை போட்டு தள்ளிட்டு பார்த்தா மேலே சண்டை போட்டிருக்கானுங்க, எவனா தெரிஞ்ச போட்டு தள்ளிலன்னு பார்த்துட்டே இருந்தேன், உதான் லைட்டாக தெரிஞ்சேன், அவனை சுட ஆரம்பித்தேன், சுட்டுட்டே இருந்தேன், அவ்வளோதான் தப்பிச்சனாலும் நினச்சி லாஸ்ட்டாக ஒரு புல்லட் சுட்டேன், அதில் நாக் ஆகிட்டான். நல்ல வேலை எப்படி சுட்டுட்டோம், ஐயோயோ மேலே எனிமேலாம் இருப்போனே கில் எடுத்துருவானுங்களோ, ஓச்சிக்கில் போயிருமோ, ஓ மரத்துக்கு பதிங்கிருக்கீங்களா, இந்தாங்க சார் உங்களுக்கு ஒரு லேண்ட் மைன் வச்சுக்கோங்க, நான் போயிட்டு வரேன் இருங்கோ, இங்கே யாராக இருக்கிறதே இங்கே பாருங்க வந்துருக்கான், இவனை எப்படி போட்டு தள்ளிடணும் போடு, ஐயோ டக்குன்னு சுட முடியலைங்க, இப்போ எப்படின்னு ஜம்ப் பண்ணுவான் சேர்த்தாண்டா, எப்படி நாங்களாம் கெஸ்ஸிங்கில் கரெக்டாக இருப்போம் இல்லையா. ஓகே பீஸ்ட் வேறு போகிறாரு, என்ன ப்ரோ எல்லாத்தையும் நீங்களே கீழே அடிச்சா நாங்களாம் எனக்கு ப்ரோ வர்றது அப்படின்னாரு. சரி விடு ப்ரோ அடுத்து எவனை பார்த்தா உங்களுக்காக விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டேன், நம்ம வாக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம காப்பாற்றியே ஆகணும். ஓகே அங்கே ஒருத்தன் வந்துட்டான், நானும் பார்த்துட்டேன், அவரும் பார்த்துட்டாரு. ப்ரோ அவனை நான் அடிக்கிறதில்ல, நீங்களே அடிச்சு கீழே எடுத்துக்காங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டேன், நான் அவனை தொட கூட மாட்டேன் ப்ரோ அப்படின்னா, ஏன் ப்ரோ அப்போ சொல்கிறீங்க அப்படின்னாரு. சும்மா சுட்டு பார்த்தேன் ப்ரோ, கன்று ஒர்க்காக தான். சரி ப்ரோ விடு ப்ரோ அப்படின்னாரு. சரி ப்ரோ நீ கீழே அடிச்சுக்க ப்ரோ, நான் பார்த்துக்கிறேன் ப்ரோ அப்படின்னு. இந்த பக்கம் எவனை மொத்தம் வராயா, ஏய் ஆறாவன் வந்து அவர் அடிக்கிறான்ப்பா நேராக. ஓகே அவனை முடிச்சாச்சு. ஓகே இவர் அவனை முடிச்சாரான்னு தெரியல, யாராவன் ஓ இவன் தானே அவன், என்ன ப்ரோ அவனை இவ்வளோ நேரம் அடிச்சிருக்கீங்க ப்ரோ, போங்க ப்ரோ நானே அடிச்சிடறேன் அப்படின்னா, இல்லை ப்ரோ இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்லி அவரே அடிச்சு முடிச்சிட்டார் போல. ஓகே நாக் ஆகிட்டானாலும் உயிரோட கிராமதான் தெரியல, ஓகே நாக் ஆகிட்டு தான் இருக்கான், நல்ல வேலை அவருக்கெல்லாம் காப்பாற்றிட்டாரு. ஓகே இப்போ லாஸ்ட்டாக ஒருத்தன் இருக்கான், அவன் எங்கே இருக்கானே தெரியல, எல்லாரும் தேடிட்டு இருக்கோம் நாங்கள் நாலு பேரும், எவனை கிடைக்கிறான்னு தெரியல. சரி அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் தேடினதுக்கப்புறம் அவன் என் கண்ணுக்கு மாட்டிக்கிட்டான், செத்தான்டா சேகர் போட்டுதல்றான், அவ்வளோதாங்க செத்தே போயிட்டான். இந்த மேட்ச் எங்களுக்கு தான் பூஜா, எத்தனை கில் பண்ணணும்னு தெரியல, சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் எத்தனை கில் பண்ணணும்னு எனக்கு தெரியல, வந்து ஒம்பது கில் பண்ணியிருக்கோம், சூப்பர் ஒம்பது கில் பூஜா. என் கூட இருக்கிற எல்லாரும் நல்லா விளையாண்டீங்க, ஆளுக்கு ஒரு லைக் வச்சுக்கோங்க, எல்லாரும் லைக் போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா மறுபடியும் பீக்கில் இறங்கியிருக்கோம், பீக்கில் வந்து நீ சண்டை போட போகிறோம், எவனுமே ஆளுக்கானுமே ரெண்டு மூணு பேர் இறங்கினானுங்க, ஆனால் ஒருத்தன் விட மாட்டல, எவனவன் பின்னாடி நடிக்கிறான், ஆஹா நம்மளை விட்டு வைக்க மாட்டானுங்க போல, உள்ள ஒருத்தன் ஓடுறான் செத்தான்டா இன்னைக்கு, எங்கடா ஓடுறேன் யாரா அவன் பூச்சாண்டி மாதிரி இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடிட்டு இருக்கான், வெஸ்டெல்லாம் போச்சுரா, டேய் என்னடா அது, ஓ M10 ஸ்கின்னா அது, நான் கூட ஏதோ புது ஸ்கின் வந்திருக்குன்னு நினச்சிட்டேங்க. சரி விடுங்க, சரி கொஞ்ச நேரம் இங்கே இருந்தேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தன் இங்கே வந்து இறங்க, நான் இப்போ தான் இறங்கியிருக்கேன், கண்டிப்பாக நான் போட்டு தள்ளலாம் பார்த்தீங்கன்னா, அவனாக தான் இருக்கும். ஓகே அவனே தான் செத்தான்டா இன்றைக்கி, போட்டு தள்ளுறான் அவ்வளோதான் செத்துட்டான். இது வந்து நான் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் விளையாடுறேன், அதனால தான் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் போட்டுருக்க மாட்டானுங்க, ஏன்னா அப்புறம் எல்லாம் பாட்டே வருது அப்படின்னு நினைக்காதீங்க, அது பாட்டிலாம் இல்லை, நான் வந்து எக்ஸ்டென்ஷன் பேக்கெலாம் டெவலப் பண்ணல, என்னோடய ட்ரெஸ்ஸை மட்டும் டெவலப் பண்ணி வச்சுட்டுருக்கேன். சரி இந்த இடத்துல ரிவைவ் பண்ணல முன்ன கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி லைட் எரிஞ்சு, ஓகே உள்ள ஒருத்தன் இருக்கான்,
ஓகே பயப்பில் எப்படி மேலே தான் இருப்பான், கிரனேட் குக் பண்ணி கரெக்டாக போட்டோம்னா அவன் செத்துருவான். கரெக்டாக போட்டிருக்கேன், சாவரனால் என்ன பார்ப்போம். ஓகே 144 கொஞ்சம் எழுத்து தாங்க இருக்குது, ஒரே ஒரு 56 எழுத்து தான் இருக்குது, அதை மட்டும் நம்ம போட்டு தள்ளமா அவன் செத்து போயிடுவான். கரெக்டாக குக் பண்ணி போட்டால் சரி, செத்துப்படா அவ்வளோதாங்க. ஏ போடி அவனை கில் பண்ணிட்டோம், இப்போ நம்ம போய் பொறுமையாக அவனை முடிச்சு கட்டிட்டு அவனை லூட்டெல்லாம் தூக்கிடுவோம். ரைட்டா, நான் எதுக்கு ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் இறக்கணும்னா, ஃப்ரீ ஃபயர் வந்து பேன் பண்ணிட்டாங்க இல்லையா, அதை வந்து நம்ம இதுக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது, அது வந்து ஒரு இல்லீகலான ஆக்டிவிட்டி மாதிரி. அதனால் ஃப்ரீ ஃபயரை டெலிட் பண்ணிவிட்டு ஃப்ரீ ஃபயர் மேக்ஸை இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த இடத்துல ஓகே அந்த இடத்துல ஒருத்தர் இருக்கான், அவன் எப்படி ஏறி வரலான்னு பார்த்துருப்பான், ஆனால் கொஞ்சம் அவசரப்பட்டதுனால அவன் உஷாராயிட்டு மறுபடியும் உள்ளே போயிட்டான். நம்மக்கிட்ட ஒரே ஒரு குளோவல் தான் இருக்குது, இதை வச்சு அவனை முடிச்சிடணும். ஓகே நம்மக்கிட்ட ஃப்ளாஷ் ப்ரைஸ் இருக்குது, அதை போட்டு பார்க்கலாம். சாவரானா இல்லையானு பயக்குள்ள மாட்டில் ஓடிட்டான். ஓகே நம்ம எப்படியும் சுற்றிட்டு போயிட்டு அவனை வெளியே வரவிட்டு தான் அடிக்கணும், வெயிட் பண்ணி அடிப்போம். ஓகே ஜன்னல் வழி எகிரி குச்ச மாதிரி சவுண்டு கேட்குது, எங்கேருந்து அடிக்க போகிறான்னு தெரியல. இது பின்னாடி இருப்பானா, இல்லை இல்லை கண்டிப்பாக ஜோன் இல்லாத இடத்துல நின்றுருப்பான், இங்கே தான் சாவிடும் அப்படின்னா. ஓகே நம்ம கெஸிங் கரெக்டாக தான் இருக்குது, இவனையும் போட்டதலையாச்சு, சூப்பர்ரா. இப்போ என்ன பண்ணலான்னா, நேராக வந்து செத்து போன டீம்மெட்டில் ரிவைவ் பண்ணலான்னு வந்தேன், அதுக்குள்ளே ஒருத்தி வந்து மாட்டிக்கிட்டா எங்கிட்ட. ஒருத்தியால் ஒரு ஸ்குவாடான்னே தெரியலையே, ஒருத்தின்னா அவள் எங்கிட்ட மாட்டிக்கிட்டா, ஒரு ஸ்குவாடுனா அந்த ஸ்குவாடுக்கிட்ட நான் மாட்டிக்கிட்டேன், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. இங்கே இருக்கிறவள ஃபஸ்ட்டு நம்ம கில் எடுத்துடலாம், மேலே எவனா இருக்கான்பா, மேலேருந்து சுட்டுட்டுருக்கான் மென்னந்து. ஓகே பையக்குள்ள பார்த்துட்டான் அவனை, இப்போ வந்து அவன் எப்படி நம்ம சொல்லலான்னு ட்ரை பண்ணுவான். அவன் சொல்லலான்னு ட்ரை பண்ணும்போது நாம் அவனை சுட்டு முடிச்சிடலாம். மாட்டினடா செத்தா சேகர், ஐயோ இவன் வேற அவனும் குளோவெல்லாம் போட்டுக்கிறானுங்க, ஃபஸ்ட்டு இவ்வளோ கில் எடுத்துடலாம். ஒருவேளை மேலே இருக்கிற வேற டீம் வந்தால் இந்த பொண்ணை ஓஜியில் எடுத்துகிட்டு போயிடுவான், அதனால தான் ஃபஸ்ட்டு உஷாராக கில் பண்ணிட்டு லூட்டெல்லாம் அடிச்சிட்டான். என்னடா இவன் போட்டு குழந்தை கட்டுறான், ஓகே ஸ்கைலரெல்லாம் போடுறானுங்களே, சரி சட்டு புட்டு போய் எல்லோரும் ரிமைவ் பண்ணிடுவோம். நம்மகிட்ட எத்தனை டோக்கன் இருக்குன்னு கூட தெரியல, உள்ளே போனோமா ரிமைவ் பண்ணமான்னு தரணும், எத்தனை டோக்கன் இருக்குது. ஐயோ ரெண்டு பேரும் ரிமைவ் பண்ணிக்கலாம், எவனோ ஒரு பக்கம் ஓடி வரான், நம்ம கதையாக முடிச்சிருவானுங்க போல. ஃபஸ்ட்டு ஓடுறா 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 ஓடுறா, எங்கேருந்து வரானுங்களே தெரியல, ஆ இந்த பக்கம் வந்திருக்கான்யா. சே ஆஹா நம்மகிட்ட இருக்கிற டோக்கன்லாம் போச்சு, சரி அவங்களே என்ன நம்மளை ரிவைவ் பண்ணிட்டாங்க. நான் கிளாக் டவரில் வந்து இறங்கிட்டேன், கையில் வந்து M79 M10 இருக்குது, ஷார்ட் ரேஞ்ச் கன் இருக்குது, அதுக்கப்புறம் M79 இருக்குது. ஸோ அதனால் M79 தான் நம்ம வந்து லாங் ரேஞ்ச் மாதிரி யூஸ் பண்ணணும். சரி இந்த வீட்டில் ஒருத்தருக்கான், அவங்ககிட்ட கன் இல்லை போல், நம்ம போன அடித்து கதையை முடிச்சிருவோம். செத்தான்டா, வெஸ்ட்டு போட்டிருக்கான் பெருசாக, அதனால தான் எழுத்து கொஞ்சம் கம்மியாக போதும் அவனுக்கு, இதில் மாட்டிப்பா முடியும். செத்துட்டான், ஓ ஏ கொஞ்ச நேரம் பொறுமையாக வெயிட் பண்ணுவோம், அவன் கில் நம்ம வந்துடும் எப்படியும். ப்ளூ அதுக்குள்ளே போட்டு தள்ளிட்டாங்க, அவனும் என் கூட தான் வந்தான், பட் அவனை யாராலையும் காப்பாற்ற முடியல. என்னாலே காப்பாற்ற முடியாதியா, ஏன்னா என் உசுரை காப்பாற்றி எனக்கு டைம் இல்லை, இங்கிருந்து நான் எப்படி தப்பிச்சு போவேன்னு எனக்கே தெரியல. இந்த குளோவில் போட்டு அதில் எதுவும் இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம், ஏதாவது இருக்கா சப்ளை கிரேட்டில். ஓகே நல்ல லூட்டு தான் இருக்குது, விஸ் லெவல் 2 இருக்குது. ஓகே நம்ம ஆல்ரெடி விஸ் லெவல் 3 வச்சுருந்தோமா, சரியா டேமேஜ் ஆயிருந்தால் கூட பரவாயில்லன்னு எடுத்துக்கிட்டேன். கல்லுக்கு மறைச்சிட்டு ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்கான், நம்மக்கிட்ட வந்து M1 இருக்குது, யூஸ் பண்ணிடுவோம். கரெக்டாக எய்ம் வச்சு டபுள் ஸ்வீட் டமால், அவ்வளோதான். ஓ லாஸ்ட்டாலா, சரி மன்னிச்சிட்றா மன்னிச்சிட்றா, என்ன பண்ணுறது, உன் டீம் உன்னதான் நம்பி இருந்திருக்கோம், ஆனால் என்ன பண்ணுறது, செத்து போட்டு. ஓகே நம்ம என்ன பண்ணலாம், 8 கில் பண்ணிட்டோம், இந்த மேட்ச் எப்படியாவது 10 கில் பண்ணி போய் எடுத்துடலாம் யோசிக்கிறேன். 10 கில் வருமா இல்லையான்னு தெரியல, இன்னும் 13 பேர் இருக்கானுங்க, 10 கில் எப்படி வந்துடும். பக்கம் ஒருத்தர் இருக்கான், அவனை ஃபஸ்ட்டு போட்டு தள்ளிடுவாங்க, அவனை போட்டு தள்ளா 9 கிலோ ஆயிரும், அப்புறம் ஒரு ஈஸியாக ஒரு கில் எடுத்துட்டோம்னா 10,000. செத்துட்டான், அவ்வளோதான், இவனும் கடைசியாளா. ஓகே ரெண்டு டீம் என்ன திட்டிட்டு இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன், யாரா அவன் கடைசி நேரத்தில் வந்து என் டீம் ஆளை போட்டு தள்ளிட்டா ரிவைவ் பண்ண விட்டுருக்கலாம்ல அப்படிலாம் நினச்சிருப்பான் போல. நான் இப்போ வந்து என் டீம் எல்லாம் ரிவைவ் பண்ண போகிறேன். ஓகே எல்லா டீமிட்டும் ரிவைவ் பண்ணியாச்சு, இப்போ நம்ம நேராக ஓட வேண்டியது தான், வெஸ்ட் இல்லை. அதுக்குள்ளே வந்து இவனுக்கு 3 பேரும் செத்து போயிட்டானுங்க, இங்கே என்ன பண்ணுறது, சரி போராட வேண்டியது தான். இவனை பாருங்களேன், நான் இருக்கிறதே தெரியாமல் வந்து பக்கத்தில் மெடிக்கிட்டு போடுறான், மாட்டிக்கிட்டான். ஐயோ இவனை கில் எடுத்துடலான்னு பார்த்தேன், அதுக்குள்ளே ஜோனில் மாட்டிக்கிட்டு இவங்ககிட்ட அடி வாங்கி வெஸ்ட் இல்லாமல் செத்தே போயிட்டேன். ஸோ சார் ஓகே மக்களே, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், உங்கள் கூட கொஞ்சம் இருக்குது, கடைசி வரைக்கும் கூட பார்க்கலாம். ஓகே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, இதேமாரி நிறைய வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கம் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே மக்களே, இதேமாரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன், அது வரைக்கும் இந்த வீடியோ பெறுவது நிகேஷ், லவ் யூ ஆல், டாடா பாய் பாய்.